Ini
போன மலைக்கு வரும்போது லைட்டா இங்க குறுக்கு வந்துச்சு தண்ணி, அதோட போயிடுச்சு. இப்ப வந்த மலைக்கு ஃபுல்லா கவரம் பண்ணிடுச்சு. தீபாவளிக்கு முன்னாடி வந்ததையும் வந்துச்சு தண்ணி வந்துச்சு எங்களுக்கு. தீபாவளிக்கு வரும்போது இங்க இவ்வளவு தண்ணி. அதுக்கப்புறமா ரைஸ் ஆனது வந்து தீபாவளிக்கு முன்னாடி வந்ததுனால கொஞ்சம் அவேர்னஸா இருந்ததுனால ஓரளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ரெண்டாவது வாட்டி வந்தது வந்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாம இந்த பக்கம் அப்ளோட் வாங்காம இருக்காங்க, அந்த பக்கம் இருக்காங்க. கொஞ்சம் முன்னாடி அப்போ வீவோ வந்து எல்லாரும் கூட்டம் வெளில போயிட்டாங்க. பட் ரெண்டாவது வாட்டி வரும்போது ஈவன் ஒரு இன்டிமேஷன் கிடையாது, ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கிடையாது. என்ன கேட்டாங்கன்னா டவர் கிடையாது, உள்ள கரண்ட் கிடையாது. அப்ப எந்த டைம் டிவியை பார்த்து நம்ம எதை தெரிஞ்சுக்க முடியும்?
வரவே மாட்டேங்க சார், பேப்பர்லயே கிடையாது. நம்ம போற ஆறு இந்த பக்கம் தான் போகுது. இதோட கிராமம் நடுவில் ஒரு பொலிச்சலூர் ஒரு கிராமம் எல்லாமே போயிடுச்சு. அந்த கிராமத்தை நம்ம மென்ஷன் பண்ணவே இல்லை இது வரைக்கும். பிள்ளைங்க படிக்கிற புத்தகம் ஒன்னோட இல்ல, எல்லாமே போச்சு. புத்தகம், ரேஷன் கார்டு, வோட்டர் ஐடி, ஆதார் அட்டை எல்லாமே காலிங்கி வர முடியல. அவ்வளவு வரலாறு காணாத மழைங்க அது. வெள்ளமும் நாலஞ்சு ஏறி உடஞ்சினால வந்துருக்குறாங்க. எதை நம்புறது எதை நம்ப கூடாதுன்னே தெரியல. அவங்க 39,000 கண்ணாடி 39,000 கண்ணாடின்றாங்க, ஆனா 100,000 கண்ணாடிக்கு மேல திறந்துருக்காங்க. அதான் உண்மை. 100,000 கண்ணாடி திறந்ததுனால தான் நம்ம எல்லாம் நாங்கள் இந்த மக்களுக்கு எல்லா ஏரிகளையும் திறந்தோம். எல்லா ஏரியும் திறந்ததுனால தான் நாங்கள் வரும்போது நிறைய நாலு ஏரி கம்பைன் பண்ணி மொத்தமாக இங்கே அதிகமாக வந்துருச்சு. அது முன்கூட்டியே ஃப்ரைடே சாட்டர்டே திறந்துன்னா நாங்கள் பாதிச்சே இருக்க மாட்டோம் ஐயா. அது சார் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லு. ஆமாம், ஃப்ரைடே சாட்டர்டே திறந்துட்டு இருந்தா இந்த பாதிப்பே வந்திருக்காது தமிழ்நாட்டுக்கு. இந்த ஏரினால் தான் மெயின் சம்பரம்பாக்கம் ஏரி தான் காரணமே. ஒரு குழந்தை 2 மாசம் தான் ஆகுது அந்த குழந்தை பிறந்து. அந்த தாய் குழந்தை எங்க இருக்கு? அந்த தாய் வந்துட்டு வெளில இருக்கு. அந்த பால் குடிக்கிறதுக்கு கொடுக்கறதுக்கு, தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு அந்த குழந்தை வரணும்னு எவ்வளவு தவிக்குது. போட்டு கொண்டு வந்தார் எம்எல்ஏ. அந்த போட்டு கொண்டு வரும்போது நேரா வந்து ஒரு காம்பவுண்ட் சேர்ல உடச்சிக்கிச்சு, மாட்டிக்கிச்சு. அந்த போட்டை மீண்டு எடுக்க முடியல, அவ்வளோ கஷ்டமா போச்சு. ஆமா, அவ்வளோ தண்ணி ஃபோர்ஸ். என்ன பண்ணுறது, போட்டு அப்படியே குத்திட்டு வந்து தண்ணி உள்ள போயிடுச்சுங்க ஐயா. ஒரு பாட்டில் தண்ணி கொண்டாந்து கொடுத்தாங்க யாரு? சும்மா உங்களை போல யாரோ கொண்டாந்து கொடுத்தாங்க. நீங்களே வந்து அது ஒண்ணுதான் கட்சி கட்சி அவனுக்கு எதுவும் இல்லை. எல்லாம் போகணும், ஆசி வேணும், மொத்தம் போயிடுச்சு. பாதிக்கப்பட்டவங்களும் ஒண்ணு கூட கிடையாது. இது என்ன கவர்மெண்ட், எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா பாதிக்கப்பட்டவங்களுக்கு எந்த வகையில் நானே இப்ப ரிட்டையர்டு சர்டிபிகேட், நான் ஏன் வைரேஜ் சொல்றேன்னா, அந்த அளவு எனக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல லாஸ் ஆயிருக்குது. ரிப்பேருக்கு 50,000 கேட்கறேன் ஒரு மரசாமான். நாங்கெல்லாம் இதுக்கு மேல ரிட்டையர்ட் ஆகி 50,000 நான் கொடுத்து தான முடியுமா? திருப்பி நான் பொருள் வாங்க முடியுமா? எங்க போய் இதான முடியுது? ஒண்ணுமே புரிய மாட்டேன். பாருங்க, இந்த பயிரை நான் விட்டு தானே அச்சும் போயிட்டு இருக்கோம். இவருக்காக நான் எந்த பொருளையுமே எடுக்கல. அவனை மட்டும் அது கத்திக்கிற யாருமே எடுக்க முடியல சார். ஒரு 10 நிமிஷம் தான் சார், எல்லாருக்குமே ஒரு 10 நிமிஷம் தான் டைம் கிடைச்சது. எல்லாருமே 10 நிமிஷம் தான் டைம், ரொம்பலாம் கிடைக்கல. 1 ஹவரோ இல்ல 1.5 ஹவர்ஸ் தான் டைம் கிடைக்கல. 10 நிமிஷம் எல்லாரும் கத்தனை வச்சு எல்லாரும் கத்தும் போது மீட்டிங் வந்துச்சு. ஐயா சொல்றேன், சொல்றேன் விஷயம் தெரியும் போது நம்மளுக்கு 5 அடி கொடுத்தாங்க. 10 பைசா இல்ல என்ன, ஒரு வேளை சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தாங்களா? என்ன கேட்டு பாருங்க, 3 நாள் இங்கே உட்காந்துருக்கணும், யாரும் சேட்டு பண்ணல. இதுதான் உண்மை. இதுக்கு வந்து அங்கே போய் சத்தம் பாருங்க, இந்த லைட்டு 2 மாசம் அறியல, சொல்லி சொல்லி யாரும் எரியுது. பஞ்சாயத்து போர்டு போய் சத்தம் போட்ட பிறகு யாரோ அரூர்லேருந்து எவ்வளோ தாசில்தாரே வந்தாங்க, ஏ அந்தாலும் வயது எரிஞ்சு இவ்வளோ தூரம் சொல்ல போய் லைட்டு போட்டுருவாங்க. நாங்கள் அப்புறம் வந்து லைட்டு போட்டாங்க. 3 நாளாக குளிக்க தண்ணி இல்லை, அதுக்கு முன்னே 4 நாளாக கரண்ட் கிடையாது. இல்லை இருட்டு இன்னமும் அந்த காலத்தில் அகதிங்க போல வந்தோம் பாரு, அந்த நிலையில் இருந்தோம் நாங்கள். இந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, 3 நாளைக்கு முன்னே ஜாபரகாம்பேட்டை சைதாப்பேட்டையெல்லாம் டிவியில் எல்லாத்துலேயும் சொல்லிட்டாங்களாம். இங்கே 3 நாளாக கரண்டே இல்லை, அப்புறம் டிவியில் பார்ப்போம், பேப்பர் கிடையாது, பால் கிடையாது, அதுக்கு முன்னே. அப்புறம் நான் சொல்லிட்டேன்னா எத்தனை சொன்னீங்க? யாராவது வந்து சொன்னாங்களா?
இவ்வளவு தடவை அந்த ரோடே முடிவு போன பிறகு கூட யாரும் வரல. நீங்க வந்தாலும் கூட ஒரு கட்சிக்காரர் வந்து என்னன்னு கேட்டாங்க.